பூரி பொரிக்கிறதுல மெயின் டிப்ஸ் என்னன்னா, நம்ம பூரிக்கு மந்தமா தேய்ச்சிட கூடாதுங்க, சன்னமா தான் தேய்க்கணும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷதா சமையல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னாங்க, பூரி மசால். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப நம்ம சாஃப்டா புஸ்ஸன் பூரி செய்யறது எப்படின்னு வீடியோ பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம், ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க, அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம குவாண்டிட்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம ஒரு கப் தான் கோதுமை மாவு எடுத்திருக்கோம், அதனால அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா இப்படி பிசிறி விட்டுக்கலாங்க. இப்ப கொஞ்சமா கையில தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாங்க. ஒரே அடியே தண்ணி தெளிச்சிட கூடாது. இப்படி நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதுங்க, பூரி நம்மளுக்கு நல்லா சாஃப்டா புஸ்ஸுன்னு வரும். ரொம்ப அழுத்தி அழுத்தி பரோட்டாக்கு மாதிரி பிசைஞ்சிடக்கூடாதுங்க, சாஃப்டா தான் நம்ம பிசைஞ்சுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாஃப்டா பிசைறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு பூரி நல்லா புஸ்ஸுன்னு வருங்க. பாருங்க, நல்லா பிசைஞ்சிட்டோம். பாத்திரத்துலையும் ஒட்டாம கையிலையும் ஒட்டாம நல்ல ஒரு சாஃப்ட் டவுன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்க, நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இப்போ நம்ம இது பூரியா தேய்ச்சிக்கலாங்க. நல்லா சின்னதாக எடுத்துக்கலாங்க. ஒரு டிராப் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சைஸ் மாவு எடுத்துக்கலாங்க. மெல்லிசா தேய்ச்சிக்கலாம். நான் எப்பவுமே பூரிக்கு இந்த மாதிரி எண்ணெய் விட்டு தாங்க தேய்ச்சிக்குவேன், மாவு விட்டு தேய்க்கறது இல்லைங்க. எண்ணெயில் போடும்போது வரமா வச்சு அடைச்சடன்னு சவுண்டு வருது, அதனால. பாருங்க, நல்லா இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். ஈவனாக தேய்க்க முடியுங்கிறவங்க தேய்ச்சிக்கலாங்க, அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு மூடி சப்போர்ட்டில் இதை நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாவு எடுத்து நம்ம திரும்ப பழைய மாவுலேயே சேர்த்துக்கலாங்க, இது வேஸ்ட்டு கிடையாது. இப்போ இது நம்ம எண்ணெயில் போட்டுடலாங்க. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஷேப் இல்லாமையே கரெக்டாக ரவுண்டாக தேய்க்க தெரியுங்கிறவங்க அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். பட் இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக ஷேப் வச்சு தேய்ச்சி பூரி சுடும்போது அந்த பூரி பார்க்குறதுக்குலாம் அட்ராக்டிவாக ஒரே ஈவனாக புஃப்னு இருக்குங்க, அதுக்காகத்தான். இப்போ இது உடனே நம்ம எண்ணெயில் போட்டுடலாங்க. பூரி பொரிக்கிற கடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க, மூங்குற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் தாங்க இருக்குது. பாருங்கள், எண்ணெய் சூடான பக்குவம் போது இப்போ நம்ம பூரி பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆயில் எடுத்துகிட்டு இடையில மேலே விடணுங்க. இப்போ திருப்பி விட்டுடலாம். நம்ம லேசாக தேய்ச்சதுனால எண்ணெயில் போட்டதுமே புஸ்ஸுன்னு பொங்கி வந்துருங்க. உடனே நம்ம திருப்பி விட்டுறணும். பூரி மசால் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க, அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சு வரும்போது அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, கால் ஸ்பூன் தாளிக்கிற பருப்பு, எல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு கடலைப்பருப்பு கரெக்டான ஸ்டேஜுக்கு பொரிஞ்சாச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோங்க, அது இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நாளாக கட் பண்ணியிருக்கோங்க நீளமாக, அது இதில் சேர்த்துடலாம். ஒரு வரமிளகாய், ரெண்டு பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கோங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். அஞ்சாறு கருவேப்பிலை, எல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் பவுடர் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கிட்டு இப்போ கால் கப் பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி கால் கப் தாங்க இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதிகமாக தக்காளி இருந்ததுன்னா நல்ல டேஸ்ட் இருக்காதுங்க. பாருங்க, இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம். அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். மூணு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்கட்டுங்க. பாருங்க, இப்போ மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க. அரை ஸ்பூன் கடலை மாவு, ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. கட்டி இல்லாமல் கரைச்சதை நம்ம இது கடாயில் ஊற்றிடலாங்க. அது கூடவே அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அதுலேயே இப்போ ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோங்க, தோல் உரித்து கையால் மசித்து வச்சுருக்கோங்க. இந்த கடாயில் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் ஒரு கொதி வரட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, மசால் நல்லா கெட்டியாயிருச்சுங்க. கடைசியாக கால் கப் கொத்தமல்லி தழை இப்படி தூவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க.
அதுக்கு அப்புறம் கலந்து விட்டுக்கலாங்க.